ஸோ ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு பாலடைஞ்ச பங்களா கேட்டுனே, அதுவும் கொஞ்சம் மாடர்ன் பங்களா, நிறைய சிஸ்டம் இருக்குது கைஸ். நண்பர்களே, இதுதான் செக்யூரிட்டி லைன். இப்போ பார்க்கணும் கைஸ், இன்னும் பார்த்தீங்களா ஒரு நான் நூல் கட்டியிருக்கேன். இப்போ என்ன சைட்லேயே போய்ங்கன்னா அன்பு விட்டுரும். இப்போ அன்பு விட்டால் இங்கே போய் விழுந்துடும். இதே மாதிரி தான் இந்த சைட்லையும் கிட்டியிருக்கேன். இந்த பெட்டிக்கிட்ட எவனும் போக முடியாது கைஸ், போனாவே க்ளோஸ். பாருங்கண்ணே எப்படி விழுந்தது பார்த்தீங்களா, இதுதான் செஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் இன்னொரு ஒரு சீக்ரெட் பேஸ் காணிக்கிறேன், மேலே போய் காணிக்கிறேன் கைஸ். இந்த குட்டி சந்து தந்தின்னு இருக்குது, என்ன உள்ளே போக முடியுது. ஓ மை காட், நான் ரூமோட சுவிட்சு ஆன் பண்ண மறந்துட்டேன். இல்லைங்க கைஸ், நான் ஆன் பண்ணிக்கிடுவேன். அந்த தீனை மூணு லிவர் இருந்ததில்ல, அதான் சுவிட்சு, அதை ஆன் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு, ரெடி. இதான் அந்த மூணு சுவிட்சு. கண்ணா இருக்குல்ல கைஸ், அதாவது இந்த சுவிட்சு வந்து இந்த இதுக்கு, அந்த சுவிட்சு அந்த பிஸ்டன் ப்ளோக் அடைக்கிற மாதிரி. நம்ம மாடியை கணிக்கிங்க கைஸ், மாடியில் ரொம்ப தான் இல்லை, இந்த லிவர் ஆஃப் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே எவனோ வந்துக்கூடாது. ஓகே, இதான் அந்த லிவர் கைஸ். இப்போ நம்ம மாடியை காணிக்க, வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே அந்தளவுக்கு ஒன்றும் கெட்டல சும்மா, நான் தீனை தான் கொஞ்சம் மாடர்னாக கட்டினேன். இதை பார்க்க கொஞ்சம் பயமாகவே இருக்குது கைஸ், ஏன்னா எனக்கு இருக்குன்னா பயம். கெட்டுட்டு முத முதல்ல உள்ள கால் எடுத்து வைக்க இந்த மாதிரி ஒரு சத்தம், என்னென்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு ஸ்பேர சத்தம் போட்டிருக்கு. கத்தி வச்சு கொண்டுட்டு உள்ளே போனேன், ரொம்ப பயந்துட்டேங்க ஐஸ், பயம் பிடிச்சிட்டு. என்னமோ தெரிஞ்ச மாதிரி இருந்ததா தான் கொண்டேங்க ஐஸ். சரி, நான் மேலே காணிக்கங்க ஐஸ், ஐஸ் பை பை.